மிக முக்கிய கிரக பயிற்சி நிகழும் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது மே மாதத்தை விடவும் வரவிருக்கும் ஜூன் மாதம் சற்று சவால் நிறைந்ததாக இருக்கலாம் ஜூன் மாதத்தில் நடக்க உள்ள சில கிரக பயிற்சி மற்றும் கிரக அமைப்பின் காரணமாக கொரோனாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தாண்டி சில இயற்கை பேரிடரை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் மறுபுறம் சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்த கொரோனா ஜூன் மாதத்தில் குறைந்து உயிரிழப்புகள் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கிரகங்கள் ஜூன் மாதத்தில் எப்படி மாறுகிறது என்று பார்க்கலாம் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாற்றத்தை சந்திக்க இருக்கிறார்கள் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் கடக ராசிக்கும் அதன் பின்னர் ஜூன் மூன்றாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசிக்கு பக்ர பயிற்சியாகின்றார் ஆகின்றார் அதே போல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார் ஜூன் இரண்டாம் தேதி கடகத்தில் செவ்வாய் பயிற்சியாவதால் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறது எப்போதும் மாறிவரும் காலநிலையால் மக்கள் கலங்கக்கூடும் இந்த நேரத்தில் எதிரி நாடுகள் எல்லையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் முதலாளிகள் வாழ்க்கையில் பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் பக்ர பயிற்சி கிரகங்களில் புதனும் ஒன்று பக்கரகதியாக மிதுனம் மற்றும் ரிஷபத்திற்கு செல்லும் புதனால் பொருளாதார ரீதியாக இந்தியா சில சாதகமான பலன்களை பெற முடியும் நிதி நெருக்கடியை போக்க அரசாங்கம் புதிய திட்டங்களை உருவாக்குவார்கள் வணிகத்தில் ஓரளவு நல்ல முன்னேற்றமும் மாற்றத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்புகள் உள்ளது ஜூன் பதினைந்தில் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கின்றார் இதன் காரணமாக புதன் பலம் கொண்டவர்களுக்கு பேச்சில் தெளிவு ஏற்படலாம் வீடு மனை வாங்குதல் மற்றும் செல்வம் அதிகரிக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வணிகங்கள் அதிகரிக்கலாம் இந்த நேரம் மாணவர்களுக்கு ஏற்ற காலம் என்றே கூறலாம் கும்ப ராசியில் அதிசாரமாக இருக்கும் குரு பகவானால் தனி மனிதருக்கும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சாதகமானதாக இருக்காது எதிர்பாராத சில சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிலிருந்து வெளிவர சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் உடல்நிலையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் குருவின் அதிசார பயிற்சியில் சாதகமற்ற நேரங்களில் அரசாங்கம் சரியான முடிவை எடுத்தால் நிலைமையை சரி செய்ய முடியும் அதன் பின்னர் கொரோனா தொற்று நோய் மேலும் பல பகுதிகளில் அதிக கனமழை பெய்யலாம் வெள்ளம் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் இயக்கம் உலகளவில் சில சலசலப்பை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் கிரகம் கடகத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆசியா கண்டத்தின் பல நாடுகளில் கனமழை மற்றும் புயல்களால் சாதாரண வாழ்க்கை பாதிப்புடைய வாய்ப்புகள் உள்ளது எல்லை மோதல்கள் மாதத்தின் இரண்டு வாரங்கள் இருக்கும் குருவின் நிலையினால் சில நாடுகளுக்கு அது நல்லதாகவும் இருக்கலாம் பல நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஆர்வம் காட்டுவார்கள் இந்த கிரக நிலைகளின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்று பார்க்கலாம் இந்த ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் உங்கள் ராசியில் சுக்கரன் பயணம் செய்கின்றார் உள்ள சூரியன் உங்கள் ராசிக்குள் நுழைகின்றார் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் ராசியில் உள்ள செவ்வாய் இரண்டாம் இடத்தில் கடக ராசியில் நீச்சம் குருவின் பார்வை உங்கள் ராசியில் கிடைப்பதால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நேர்மறை சக்தி அதிகரிக்கும் வேலை தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பல நாட்களாக இருந்து வந்த தொய்வு நிலை படிப்படியாக மாறலாம் காதல் வாழ்க்கை கைகூடி வரும் காரணம் சுக்குரன் செவ்வாயுடன் இணைந்து பயணம் செய்கின்றார்

கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களிடம் தெளிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் சில சில மாறுதல்கள் கிடைக்கும் என்றே கூறலாம் உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் கோபம் மற்றும் நான் என்னும் அகந்தை உங்கள் பேச்சில் வெளிப்படாமல் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவு மேம்படும் அவர்களுடன் உறவாடும் போது உங்களின் தன்னம்பிக்கை இரக்க குணம் மற்றும் பேச்சில் இனிமை வெளிப்படும் குடும்பத்தில் அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் தொழில் இரண்டிலும் சிறந்த மாற்றங்களை காணலாம் உங்கள் தன்னம்பிக்கையின் காரணமாக துணிவுடன் செயல்பட்டு உங்கள் கனவுகள் மற்றும் லட்சியங்களை அடைய கடுமையாக உழைத்தால் மட்டுமே உங்களை அதிர்ஷ்டம் நாடி வரும் நன்மைகள் இந்த மாதம் பல நடக்கும் உங்களின் கூறலாம் படிப்பதன் மூலம் கல்வியில் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைப்படி மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள் உங்கள் கருத்துக்களை அவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பேச்சில் வெளிப்படும் தன்னம்பிக்கை உங்கள் வாழ்க்கை துணையின் கவனத்தை யாவும் நனவாகும் இளம் வயது மிதுனராசிக்காரர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கொள்வார்கள் திருமண வயதில் இருக்கும் இளைஞர்களுக்கு ஏற்ற வரன் கிடைத்து திருமணம் நடக்கும் திருமண உறவின் நல்லிணக்கத்திற்கு சுக்கர பகவானை பூஜை செய்து வாருங்கள் நிதிநிலை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவும் ஆச்சரியப்படும் வகையிலும் இருக்கலாம் நீங்கள் எதிர்பாராத திடீர் ஆதாயங்கள் உங்களை மகிழ்ச்சியில் திக்குமுக்காட வைக்கும் உங்கள் தந்தை வழியின் மூலம் பணவரவை பெறுவீர்கள் அதே சமயத்தில் சில பொருளாதார பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் பண வரவு திடீரென அதிகரிக்கும் இருந்தாலும் வழக்கம் போல கடின முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம் ஆலயங்களுக்கு நன்கொடை அளிப்பதன் மூலம் உங்கள் அதிர்ஷ்டம் மேலும் அதிகரிக்கும் நிதிநிலையில் முன்னேற்றம் காண்பதற்கு குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலாம் சிறப்பாக பணியாற்றி பணியில் பிரகாசிப்பீர்கள் பணியிடத்து சூழல் உங்கள் மனதிற்கு அமைதி தரும் வகையில் அனுகூலமாக இருக்கும் உங்கள் செயல்திறனை மேம்படுத்துவதில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் தகுதி மற்றும் திறமைக்கு மேலதிகாரிகளிடம் இருந்து பாராட்டும் கிடைக்கும் இருந்தாலும் பேச வேண்டும் பணியிடத்தில் திடீர் திடீர் என்று சில நிகழ்வுகளை சந்திப்பீர்கள் சில நிகழ்வுகள் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதத்திலும் இருக்கலாம் சில நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்திலும் இருக்கலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் பணியில் நீங்கள் சில புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள நேரிடலாம் தொழிலில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வீட்டில் இருக்கும் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத திசையில் இருந்து உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் அவற்றுள் சிறந்ததை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து சிறந்த முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மை விளைவிக்கும் தொழில் செய்யும் இடத்தில் வாடிக்கையாளர்களிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் அதிக பணிகள் காணப்படலாம் இதனால் மனதில் பதட்டமும் குழப்பத்தையும் நீங்கள் சந்திக்க நேரும் பணிகள் மலை போல் குவியும் காரணத்தால் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து கடின முயற்சிக்கான அங்கீகாரத்தை பெற முடியும் ஒரே நேரத்தில் அதிக பணிகளை ஏற்றுக்கொள்வதை தவிர்த்து விடுவது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இல்லை வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு புதன் பகவானை பூஜை செய்து வாருங்கள் உங்களின் ஆரோக்கியத்தை நீங்கள் முயன்றால் சீராக வைத்துக் கொள்ள முடியும் பிறருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் நிலை வந்தால் விலகி விடுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு தலைவலி பதட்டம் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகளை தவிர்க்க முடியும் உங்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் சில எதிர்பாராத செலவுகளை கூட செய்ய நேரிடலாம் மனதை அமைதியாக வைத்துக் முயற்சி செய்யுங்கள் சாத்வீக உணவை உண்ணுங்கள் தியானம் மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்வது நல்லது விவசாயிகளுக்கு இந்த மாதம் கால்நடைகள் மூலமும் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் மூலமும் அதிக வருமானம் கிடைக்கும் மாணவர்கள் இந்த மாதம் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் ஆன்லைன் கல்வியால் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் மட்டுமே படிப்பில் வெற்றி பெற முடியும் கவனச்சிதறல் ஏதுமின்றி படிப்பில் கவனம் செலுத்துங்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஆராய்ச்சி கல்வி படிக்க நினைக்கும் மாணவர்கள் எடுப்பார்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இல்லத்து பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபடுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கும் மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்